எனது குடும்பம் நல்ல குடும்பம், எனக்கு அழகோட இரண்டு குழந்தைகள், ஒரு அழகோட மனைவியும் இருக்கிறாள். நான் சந்தோஷமாக இந்த பொம்மை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நான் இன்னைக்கு லேட்டா வந்தத எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பொம்மைய வாங்க லேட் ஆயிடுச்சுன்னு மிச்சுக்கிட்ட சொல்லி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தப்பிச்சிட வேண்டியதுதான். மிச்சி உனக்கு இன்னைக்கு அல்வா. நான் வந்துட்டேன். வாங்க ஹரி. என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? அதுவா மிச்சி, இந்த அழகான பொம்மைய வாங்கதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? ஆமா, இது என்ன புது பொம்மை? இது ரோட்ல கிடைக்கல, ஹீமாவரிக்காக வாங்கிட்டு வந்தேன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஹீமாவரி எங்க? அவ தூங்கிட்டு இருக்கா ஹரி. ஆசையா அவகிட்ட குடுக்கலாம்னு நினைச்சேன், தூங்கிட்டால. வாங்க நாமளும் போய் தூங்கலாம். ஒரு வழி பண்ண போற. முதல் வேலையை என்ன பண்ணலாம்? ஊசிய கீழே போடுவோம். இதுல யார் வந்து முதல்ல குதிக்கிறாங்களோ அவங்கதான் என்னுடைய முதல் டார்கெட். பாத்ரூம் வருதே சிக்கிட்டாயா? இவ கால இந்த ஊசி எல்லாம் குத்தி கதறது நான் காதுக்குள்ள கேட்க போறேன். யார் இந்த பாப்பா மலாகப்பட்டிருக்கு? இதெல்லாம் ஒரு சாப்பாடு, இத வேற சாப்பிடணுமா? என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க. சாப்பிடலன்னா விட்டுருவிய? நான் என்ன உங்களை புடிச்சா வச்சிருக்கேன்? ஆனா ரொம்ப கேவலமா இருக்கே. உங்க நாக்குக்கு டேஸ்ட் தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படிதான் நல்லா சண்டை போடுங்க. சீக்கிரம் சண்டை போடுங்க, நான் அதை பார்க்கணும். நல்ல சண்டைய தடுத்துட்டாளே. ஏய் ஹிமவாரி, இங்க என்னடி செல்லம் பண்ற? ஹிமவாரி, அப்ப உனக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அத வச்சு ஜாலியா விளையாடு. ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன விருப்பப்பட்டு இந்த குழந்தை ஏத்துக்குச்சு அப்படின்னா இனிமே இது என்னோட அடிமை.
ஹிமவரி புதுபொம்மை இந்த மாதிரி எல்லாம் நாசம் பண்ண கூடாது. இதுக்கு தான் நான் குழந்தைங்க கிட்ட போறதே இல்ல. போயிட்டு வரேன் பாய். போயிட்டு வாங்க ஹாரி. வாழ்க்கையே இரண்டு போயிடுச்சு. தன்னந்தனியா நான் எத்தனை வேலையை தான் பாக்குறது. என்ன ஹீரோ நீ இப்படி டைப் பண்ணிக்கிற? இப்போ என்னோட சக்தி என்னன்னு இவங்க எல்லாருக்கும் நான் காட்டுறேன். இதோ ஒருத்தி சும்மா வெளியே போயிருப்பா. எனக்கு பயமே இல்லை. இந்த மாதிரி பொம்மைகளை எல்லாம் யார் தான் ரெடி பண்றாங்களோ? நான் இருட்டிலும் நடக்க தெரியும். இப்படியாக அந்த பொம்மையுடைய வாழ்க்கை பரபரையாக முடிந்தது.